Hi goodies. Hi goodies. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த வாரம் சண்டே கிளாஸ் டாபிக் என்னன்னு தெரியுமா? இந்த டாபிக் என்னவா இருக்கும்? ஃப்ரெண்ட் ஆஃப் காட்னு தெரியும். ஃப்ரெண்ட் ஆஃப் காட் மட்டும் இல்ல, ஷேர்ஸ். ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அண்ட் ஷேர். அதுதான் இந்த வாரம் டாபிக். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க. இன்னைக்கு நான் வெளியே போனேன், நியூ ட்ரெஸ் வாங்கினேன். அதே மாதிரி ஜீசஸ் பத்தி எத்தனை பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க? டவுட்டு தான் பார்த்தி, நான் கூட அவ்வளோ சொன்னதே இல்லையே. சரி, நீங்கள் சில பேர் ஷேர் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி, ஜீசஸ் பற்றி எப்படி ஷேர் பண்ணுறது தான் இந்த வாரம் டாபிக். ஓகேவா? ஓகே ஓகே பார்த்தி. சரி, சராஃபினான ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவார். ஓகே, எல்லோரும் கண்ணு மூடுங்க பார்ப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பார்க்குற இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் எங்கள் வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இதை நடத்துகிற ஒரு ஒரு அண்ணாமாரையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள். இது நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் புரோஜனமாக அது மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்ல உதவி செய்யுங்க. இந்த வாரம் கற்றுக்கிற ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ஷேர்ஸ் என்ற டாபிக் வந்து மற்ற பசங்களுக்கு நாங்கள் ஏசப்ப பற்றி சொல்லித்தர நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசு நம்பிக்கை நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை பாட போகிறோம். அது என்ன பாட்டுன்னா, put your right hand in, put your right hand out, put your right hand in and take it all around. Boogie boogie boogie, turn yourself around and so praise the Lord. Dul dula dul dula 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 he, dul dula dul dula 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 he, dul dula dul dula 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 he. Dul dula dul dula 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 hey. Put your left hand in, put your left hand out, put your left hand in and shake it all around. Boogie boogie boogie, turn yourself around and so praise the Lord. Dul dula dul dula 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 hey. 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 Put your right leg in, put your right leg out, put your right leg in and shake it all around. Boogie boogie boogie, turn yourself around and so praise the Lord. Dul dula dul dula 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 hey. 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 Put your left leg in, put your left leg out, put your left leg in and shake it all around. Boogie boogie boogie, turn yourself around and so praise the Lord. Dul dula dul dula 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 hey. 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 Put yourself in, put yourself out, put yourself in and shake it all around. Boogie boogie boogie, turn yourself around and so praise the Lord. Dul dula dul dula 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 hey. 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 ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்களே, வேறு எதுக்கும் நிற்கல, நம்ம இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம். சரி, கேம் என்னதுன்னா, அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் வந்து மிளகு இருக்குது, ஓகேவா? பக்கத்தில் ரெண்டு கப் இருக்குது. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தூரமாக போய் பின்னாடி போய் நின்றுப்பாங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தருவோம். அந்த ஒரு நிமிஷத்தில் யார் கரெக்டாக அந்த கப்புக்குள்ளே அதிக மிளகு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயித்தாங்க. இந்த கேமை வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் விளையாட போகிறாங்கன்ட்டு இல்லை, நீங்களும் தான் எங்கள் கூட சேர்ந்து விளையாட போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது டம்ளர் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு கொஞ்சம் மிளகு தாங்க, நாங்கள் கேம் விளையாட போகிறோம், கேட்டு வாங்கிக்கோங்க, ஓகேவா? நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? இப்போ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ரெடி ஆகிட்டோன்னே நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? குட்டீஸ் ரெடியா? சொல்லுங்கள், ரெடியா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். குட்டீஸ் நீங்களும் நிறையா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்களும் நிறையா போடுறீங்களா இல்லையா? நீங்கள் நிறையா போட்டிருப்பீங்க, நீங்கள் தான் ஜெயிக்கணும்.
தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கக்கூட்டி சீக்கிரமாக விளையாடுங்க, நிறைய போடுங்க, உங்களால் முடியும். ரெண்டு பேர் நிறைய போட்டிருக்காங்க, யார் ஜெயிக்க போகிறது இல்லை, அவங்க ஜெயிக்க போகிறாங்களா இல்லை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா தெரியல. இன்னும் 15 செகண்ட்ஸ் இருக்குது, இன்னும் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும் குட்டீஸ், அவங்களாலேயே முடியும். இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்குது குட்டீஸ், 5, 4, 3, 2, 1. ஓகே, டைம் ஓவர் குட்டீஸ். நீங்கள் எல்லோரும் சூப்பராக விளையாடுனீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து யார் அதிகமாக போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அவங்க இப்போ அவங்களே வந்து அவங்களே கவுண்ட் பண்ணுவாங்க இப்போ யார் அதிகமாக போட்டிருக்காங்கன்ட்டு. குட்டீஸ் நீங்களே எடுத்து பாருங்கள், நீங்களே எவ்வளோ போட்டிருக்கீங்கன்ட்டு. எங்கள் குட்டீஸ் நிறையா போட்டிருப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். ஒருத்தர் வந்து 24 போட்டிருக்காரு, ஒருத்தர் வந்து 13 போட்டிருக்காரு. ஓகே குட்டீஸ், நீங்கள் எத்தனை போட்டிங்க? நீங்கள் அதோட நிறையா போட்டிங்களா? சூப்பர் குட்டீஸ், உங்களால் முடிய நான் அப்பயே சொன்னேன்னா இல்லையா? ஓகே, நம்ம இதோட சூப்பர் கேங்கில் உங்களை சந்திக்கலாம். பாய் குட்டீஸ். ஹே குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஆஃப்ரிக்காவில் ஒரு இடத்துல ஒரு வயசான ஒரு பாட்டி இருந்தாங்களாம். ஸோ அந்த பாட்டிக்கு பார்த்தோன்னா கண் தெரியாதான். ஸோ அந்த பாட்டிக்கிட்ட வந்து ஒரு மிஷினரி போயிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி அந்த பாட்டி கேட்டதும் அந்த பாட்டி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான் உண்மையான தெய்வம் அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டதும் ஜீசஸ் கிரைஸ்ட்டை தேடுறாங்க, அவங்கள வர்ஷிப் பண்ண சர்ச்சுக்கு வராங்க, அவங்கள பற்றி கேக் எங்கெங்கெல்லாம் அவங்கள பற்றி ப்ரீச் பண்ணுறாங்களோ, மெசேஜ் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த பிளைண்ட் கிராண்ட் மதர் வந்து கலந்து கொள்வாங்களாம். அப்போது ஒரு அந்த மிஷினரிக்கிட்ட போயிட்டு இந்த வயசான பாட்டி, கண்ணு தெரியாத பாட்டி வந்து கேட்குறாங்களாம், எனக்கு ஒரு பைபிள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். உடனே அந்த மிஷினரி பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, நீங்கள் எப்படி பைபிள் படிப்பீங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த பைபிள் செட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மிஷினரியும் சரி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த வயசான அம்மாவுக்கு வந்து பைபிள் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த வயசான அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரியாது, பைபிளும் படிக்க முடியாது, அவ்வளோவா வந்து ஜீசஸ் பற்றி எதுவும் தெரியவும் செய்யாது. பைபிள் படித்தா பைபிளிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம், ஆனால் இவங்களுக்கே கண்ணு தெரியாதுன்ற பட்சத்தில் எப்படி இவங்க பைபிளை ரீட் பண்ணுவாங்க, எப்படி மற்றவங்கக்கிட்ட சொல்லுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அப்போது இந்த வயசான கண்ணு தெரியாத பாட்டி என்ன பண்ணாங்க, என்ன அந்த பாஸ்டர் அந்த மிஷினரிக்கிட்ட சொன்னாங்கன்னா, எனக்கு ஜான் 3:16 பேசேஜை வந்து எனக்கு கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறீங்களா அந்த பைபிளில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான கண்ணு தெரியாத பாட்டி கேட்குறாங்களாம். அந்த மிஷினரியும் ஏன்னு கேட்காம அந்த பர்டிகுலர் பேசேஜை வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பாட்டி வந்து இந்த பைபிளை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இந்த மிஷினரிக்கு ரொம்ப டவுட்டு, இந்த பாட்டி இந்த பைபிள் எடுத்துகிட்டு போய் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டி பின்னாடியே, இந்த கண்ணு தெரியாத வயசான பாட்டி பின்னாடியே போயிட்டு பார்க்குறாங்க, என்ன தான் பண்ணுறாங்க இந்த பைபிளை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த வயசான பாட்டி அந்த பைபிளை வாங்கிட்டு நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா, சாயங்காலம் ஸ்கூல் விடுற டைமாக ஸ்கூல் வாசலில் போயிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு வெளியே வந்து உங்களை மாதிரி குட்டி தம்பி தங்கச்சி நிறைய பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு ஜாலியாக டயர்டாக, சில பேர் ஜாலியாக வருவாங்க, அப்பாடா ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னு, சில பேர் டயர்டாக வருவாங்க, அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குதுப்பா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு டயர்டாக வருவாங்க. அந்த மாதிரி நிறைய குட்டி பசங்க குட்டி பிள்ளைங்க வெளியே வராங்க. அதில் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு, எப்பா உனக்கு வந்து ரீட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
உடனே அந்த பையனும் அந்த பாட்டிக்கிட்ட, ஆமாம் பாட்டி எனக்கு நல்லாவே ரீட் பண்ண தெரியும் அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த பாட்டி, அப்போ எனக்கு வந்து கண்ணு தெரியாதுப்பா, எனக்கு இந்த இதை வந்து கொஞ்சம் ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பையனும் சரி பாட்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை வாங்கி அந்த பாட்டி சொல்கிறாங்க, எப்பா ஜான் 3:16 அப்படின்ற அந்த பேசேஜ் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், அந்த பேசேஜ் எடுத்து எனக்கு வாசித்து காமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பையனும் அந்த பேசேஜை வாசிக்கிறான். வாசித்ததும் இந்த பேசேஜிலேருந்து உனக்கு என்னப்பா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையனும் அவனுக்கு புரிஞ்சதை சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டி வந்து நிறைய சின்ன பசங்க நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி பைபிளை ரீட் பண்ண சொல்லி, இதிலேருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்ல வச்சு அவங்கக்கிட்ட கிறைஸ்டை பற்றி, ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி அந்த பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், இப்போ இந்த கண்ணு தெரியாத இந்த ஒரு வயசான பாட்டி வந்து எவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு. நமக்கு நல்லாவே கண்ணு தெரியுது, நமக்கு நல்ல கை கால் நல்ல நிலைமையில் இருக்குது, ஆனால் நம்ம ஏதாவது எஃபர்ட் எடுக்கிறோமா? நம்ம ஃப்ரெண்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோமா? நம்ம எதெல்லாமோ நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஏரியா ஃப்ரெண்ட்ஸு, எல்லா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னெல்லாமோ ஷேர் பண்ணுவோம். ஏய் நான் அங்கே போனேன்டா, ஏய் நான் அந்த ட்ரெஸ் வாங்கினேன்டி, நாங்கள் இன்றைக்கி இந்த மாலுக்கு போனோம் அப்படின்னு எதெல்லாமோ நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் என்றைக்காவது நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி, நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமா? இல்லை, நம்ம ஷேர் பண்ணதே இல்லை. ஆனால் அந்த வயசான பாட்டியை பாருங்கள், கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் அவங்களுக்கு கண்ணு தெரியலைனாலும் ஏதாவது ஒன்று பண்ணி போயிட்டு ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம், நான் எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஜீசஸ் கிரைஸ்ட்டை சொல்லுவேன் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் எடுப்போம். பாய்.